காணவில்லை, கண்டுபிடித்து தர வேண்டும் என மனைவி மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மனு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சுண்டைக்குப்பம் காவிரிக்கான் பகுதியைச் சேர்ந்தவர் வேடியப்பன். இவர் கடந்த மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து காணவில்லை என்றும், பல இடங்களில் தேடியும் கணவர் கிடைக்கவில்லை என அவரது மனைவி பரபரப்பு புகார் கொடுத்துள்ளார். இது குறித்து அவர் கூறியுள்ளதாவது, உறவினர்களின் வீடுகளில் விசாரித்து விட்டோம், எங்கேயும் எனது கணவர் இல்லை, எங்கு சென்றார் என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு பயமாக உள்ளது. என் கணவரின் சகோதரியான வேடியம்மாள், அவரது கணவர் கோவிந்தசாமி, அவருடைய மகன் முருகேசன், மகள் அகிலா, அவரது கணவர் ஆறுமுகம் ஆகியோர் சொத்துக்காக ஆசைப்பட்டு எனது கணவரை கடத்தி இருக்கலாம் என எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. எனது கணவரின் சகோதரியின் கணவர் கோவிந்தசாமி ஏற்கனவே குற்ற வழக்கில் ஜெயிலுக்கு சென்று வந்துள்ளார். எனவே காணாமல் போன கணவரை கண்டுபிடித்து தருமாறும் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என வேடியப்பன் மனைவி சரசு காவல் கண்காணிப்பாளரிடம் அளித்துள்ள மனுவில் தெரிவித்துள்ளார். சுண்டைக்குப்பம் காவிரிங்கங்குட்டாய் வந்து என்னை வந்து வாயம்மா, எனக்கு ஒரு கடமாக்கிது, நான் இப்போ வந்து எனக்கு ஒரு கையெழுத்து போட்டுக்கூடியம்மானு எனக்கு திருட்டு வகையில் திருட்டு கையெழுத்து வாங்கிட்டான். திருட்டு கையெழுத்து வாங்கி அவன் மேலே போய் மாற்றிட்டான். அவன் மகன் போய் கோர்ட்டில் போட்டான். கோர்ட்டில் போட்டு என் மகன்கிட்டக்கு வந்து அந்த லெட்டரோடி வந்துச்சு. வந்ததும் என் மகன் அதை பார்த்ததுமே என் மகன் ஊர் மேலே போச்சான். என் மகன் ஊர் மேலே போச்சான். தடகுனாலே என் மகன் செக்கலசாமி, என் மகனை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், என் பேர் மாதிரி ரெண்டு ஆள் இருக்கிறாங்க, எதுக்குன்னு ஒரு மாதிரி மகன் இருக்கிறான், என்னோடய சொத்து எனக்கு வாங்கி கொடுக்கணும், என்னை திருட்டு கையெழுத்து வாங்கிட்டா என்னுடைய மகன் வேடியம்மா. ஆமாம், ரெண்டு கொலை நடந்துருச்சு. அவனால் கொலை செஞ்சுட்டு என் மகனே அலசுன்னு வந்தான். என் மகன் வாக்கா அங்கே குழந்தைவா அங்கே மட்டும் வந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னான். இன்றைக்கி வந்து என்னை திருட்டு கையெழுத்து வாங்கிட்டு என்னோடய சொத்தை கொடுக்க மாட்டேன்னு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி கோர்ட்டில் போட்டு பேர் மாதிரி ரெண்டாலையும் விட்டுட்டு எங்கே தடுக்கினாலையும் கிடைக்காம கிறான். இல்லை அவங்களே அலசன் போய் எவ்வளோ நாளாக இல்லை அடிச்சுட்டாங்க 15 நாளுக்கு ஆகும். 16 நாள் சாமி எஸ்பாபிஸ்க்குங்கிறவங்க இத்தனை நாள் தடிக்கணும். என் கை செக்கலாகும் எங்கே தூக்கிட்டு போய் எங்கே கடிச்சின்னு போனாங்களோ எனக்கு தெரியாது. கேட்டாலையும் என் சொத்து சொத்து தான் தான் லாங் பேசுகிறான். என் பொண்ணும் ஏமாற்றிட்டான், என் மண்ணும் ஏமாத்திட்டா, என் தாலியும் பறி கொடுத்துட்டா. அது பார்த்தன உடனே என் ஆம்படியானே என் மகனையும் எங்கே கொண்டு போயிட்டாங்க. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.